வந்து ஒரு வீட்டில் வந்து இனம் தெரியாத நபர்களால் வீட்டில் ரெண்டு வேனும் ரெண்டு மோட்டர் சைக்கிளும் பெட்ரோல் குண்டு மூலம் எரியூட்டப்பட்டுன்னு சொல்லி செய்தி கிடைச்சோம். நான் செய்தி சேகரிக்க போனேன். அப்போ வளமையாக நாங்கள் செய்தி எடுக்க போனால் சம்பவம் நடந்தாலும் தூரத்துலேருந்து எடுக்கலாம். அப்படி எடுக்க போய்க்கலாம் கோப்பை போலீஸார் அதில் நின்றவன். அப்போ நான் அதில் நின்று எடுக்க வலிக்கல கோப்பை போலீஸில் ஒரு சிவிலில் நின்ற ஒரு போலீஸ்காரன் வந்து என்ன மூஞ்சியில் அடித்தவர் இடித்து போட்டு சொன்னவர் நீ எங்கேயும் போய் சொல்லு முதல்ல நாங்கள் பயப்படுறேன். நான் சொன்னால் நான் மீறிய அந்த தொழிலுக்கு தான் வந்தேன், நான் வீடியோ எடுத்தினேன், எனக்கு ஒன்றும் இல்லை. நீ இங்கே நான் போய் சொல்லு நான் இப்போ நீ கணக்க காய்ச்சினா உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போகிறேன். நான் கோப்பை போலீஸில் முறப்பாறு ஒன்று செய்திருக்கிறேன். இதெல்லாம் காயம் எனக்கு இதெல்லாம் அடித்தவர் சொன்ன சொல்லி போட்டவர் நான் சொன்ன வசனம் நீ எங்கேயும் போய் சொல்லு எங்களுக்கு ஒன்று நீ செய்யலாது. கடைசியாக சொன்னால் நீ இதில் கணக்கு அனுப்பி ஓமன் சார் ரெண்டாவது நீங்கள் அடித்த போல தானே நீ கணக்கு அடிச்சுன்னா ஒன்று அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டே போடுவோம்னு சொல்லி சொல்லியிருந்தவர். இப்போ இதான் இப்போ எங்களுக்கு எப்படி நடக்குதுன்னு சொல்லிக்க நடவடிக்கை இதோட நான் போலீஸில் என்ட்ரி போட்டிருக்கேன். மற்ற நான் உயர் அதிகாரியோட கதைச்சு நான் அவர் சொன்னார் தான் உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்கிறார். வாயிலுள்ள சொல்லியிருக்கிற அதுக்கு என்ன நடக்க போது தெரியல. இல்லை எங்களுக்கு உடவம்னு சொல்லி போலீஸோட இணைஞ்சு வேலை செய்கிற எங்களுக்கு எப்படி செய்யணும்னா சாதாரண மக்களுக்கு என்ன செய்யணும்னு தான் இந்த கேள்வியாக இருக்கு. சரிதான். நாவலப்பிட்டி பட்டுலுப்பிட்டிய பாடசாலைக்கு முன்பாக இன்று அதிகாலை 2:30 மணியளவில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.